வாழ்க்கை எனக்கு அமையுன்னு நான் நினைக்கவே இல்ல. மல்லீஸ்வரி, இதுல என்னமா இருக்கு? மனம் போல மாங்கல்யம். யாரு? தீயா? இந்த கல்யாணம் நடக்க கூடாது, கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. நீ யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? நான் யாரா? நான் உங்க மனைவிங்க. நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கு, உங்க குழந்தைய வயித்துல இருக்கு. புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் சொல்லுவாங்க. நீ என்ன புல்லா நினைச்சு மிதிச்ச, கல்லா நினைச்சு தூக்கி எறிஞ்ச. ஐயோ, மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிப்பு? இதே வார்த்தையை அன்னைக்கு நான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டேன், நீ கேட்கல. இன்னைக்கு நான் கேட்க தயாரா இல்ல. வந்ததான் வந்த, அச்சதை போட்டு போ, இல்லாட்டி போயிட்டே. மாமா, அக்காவை போ சொல்லாதீங்க. இன்னைக்கு தாலி கட்டும் போது அவங்க இருக்கணும், என்ன வாழ்த்தணும், அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்தணுமா? ஒன்ன வாழ்த்துறதுக்கு அப்புறம் எனக்கு எதம்மா வாழ்க்கை? மாமா, மாமா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். படிப்பு தான் கண்ணுன்னு நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா அது கண்ணுக்கு போடுற கண்ணாடி தான். அதை கழட்டிட்டாலும் உலகத்தை பார்க்க முடியும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா, மாமா, இப்போது அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. என்னால என்னம்மா செய்ய முடியும்? நீ மழை பெய்கிற நேரத்துல உப்பு விக்க போன, காத்தடிக்கிற நேரத்துல மாவு விக்க போன, எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டு என்னம்மா பிரயோஜனம்? என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வந்ததுதான் வந்த, இருந்து அச்சதையை போட்டுட்டு. ஒரு பொண்ணு விதவையா இருக்கலாம், ஆனா வாழ வெட்டியா இருக்க கூடாது. என்ன வாழ வைங்க, என்ன வாழ வைங்க. அம்மா, இது வரைக்கும் பொண்டாட்டியும் புருஷனையும் பிரிச்ச பாவம் தான் எனக்கு இருந்துச்சு. கல்யாணத்தை நிறுத்தின பாவம் எனக்கு வேண்டாம். நீ இருந்து அச்சதை போட்டுட்டு போம்மா. மல்லீஸ்வரி, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ யாவது இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடு. அக்கா, நீங்க வாழ்ந்தவங்க, நீ இனிமே வாழ போறவ, நீங்களே இப்ப சொன்ன எப்படி? நீங்க இருந்து எங்களை வாழ்த்தி அச்சத்தை போட்டுட்டு போங்க. எல்லாரும் அச்சத்தை போட்டுட்டு போ, அச்சத்தை போட்டுட்டு போன்னு சொல்றப்ப என் வாழ்க்கையில மண்ணை போட்டுக்க, மண்ணை போட்டுக்கன்னு சொல்ற மாதிரி கேக்குது. என்னங்க, கடைசியா உங்க காலில விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிற, வளைய வேண்டியது வில்லுதான், அம்புல்ல. நான் படிச்ச படிப்பு பட்டம் எல்லாத்தையும் உங்க காலடியில வைக்கிற, நீங்க எனக்கு கட்ட தாலிய கேள்விக்குறியாக்கிடாதீங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு இந்த ஊரை கேட்க வச்சிடாதீங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த பாரு, நீ கத்துனாலும் கதறினாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இதான் உங்க முடிவா? ஆமா, கல்யாண வீட்டுல வந்து கலாச்சாரம் பண்ற, பேசாம போ. ஆமா, போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன். ஒரு பொண்ணுக்கு பெருமையா பொறுமல் தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணிருக்கிய, இங்க வந்து பரபரப்பா டயலாக் எல்லாம் ஒட்டிய, இது வரைக்கும் இந்த கல்யாணம் யார் யாருக்கு நடக்குதுன்னு ஒரு செங்கல் வார்த்தை கேட்டிருப்பியா? யார் யாருக்கு? இப்ப கேளு. மல்லீஸ்வரி மனப்பொண்ணா மாப்பிள்ள நான் தான். என்ன அப்படி பாக்குற? வில்லனா இருந்தவன் எப்படா ஹீரோ மாறினான்னா? குரல் மட்டும்தான் வில்லன் மாதிரி, ஐயா எப்பவுமே ஹீரோ தான். இவ்வளவு செட்டப்புக்கு காரணம் யாரு? நான் தான். இந்த பாருமா, படிப்புங்கிறது குளிர் காலத்துல போத்திக்கிட்ட போர்வ மாதிரி, அத வெயில் காலத்துல போத்திக்கிட்டா எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி படிப்பு தான் வாழ்க்கை நினைக்கிறது. இத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் படிச்சன்னா படிக்காத மல்லீஸ்வரிய கட்டிக்கிறேன். வாழைமரம் படிக்கல, அதுதான் எல்லா கல்யாண வீட்லயும் முன்னாடி நிக்குது. தேங்காய் படிக்கல, அதுதான் தாலியை தாங்கிக்கிட்டு இருக்குது. பன்னீரும் படிக்கல, சஞ்சனமும் படிக்கல, அதுதான் முன்னாடி நின்று எல்லாரையும் வரவேற்குது. அதனால படிக்காதனால ஒண்ணு மோசம் போகல. இப்ப அது புரிஞ்சுதா? படிப்பா லைஃபான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பிறக்க போற பையனுக்கு எம்ங்கிற பட்டம் வேண்டாம், எம்ங்கிற இவர் இன்ஷியல் இருந்தா போதும். அப்படின்னா என் பையனை என்ன மாதிரி முட்டாளாக பாக்குறியா? என் புருஷன் முட்டாள் சொல்ல நீங்க யாரு? யாரு முட்டாள்? பாப்மா, பாத்துருவோமா? சொல்ல படிக்காதீங்க, பேசாம இருங்க. படிக்காதவங்க படிக்கணும், படிச்சவங்க படிக்காதவங்களை மதிக்கணும். இப்ப நானும் தெரிஞ்சுட்டேன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்மா, சீக்கிரமா பொண்ண கூப்பிட, ஊர்த்ததுக்கு நேரமாச்சு. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. பொண்ண கூட்டிட்டு வந்து தாலியை கட்டிட்டா சுகமா சொல்ற. ஐயா, மாங்கலியத்தை கொடுங்க. கட்டிப்பாளா, கட்டிப்பாளா, கட்டிப்பாளா.